சென்னை தரமணியில் அமையவுள்ள மெடிக்கல் பார்க் நிறுவனத்தின் நோய் தடுப்பு முறையில் கண்ணோட்டத்துடன் கூடிய ஒருங்கிணைந்த நிர்வாகம் எனும் திட்டத்தை மத்திய உரத்துறை அமைச்சர் மு க அழகிரி துவங்கி வைத்தார். இதற்கான விழா சென்னை பல்கலைக்கழக நூற்றாண்டு விழா மையத்தில் நடந்தது. இந்த விழாவில் பேசிய அழகிரி, குறைந்த விலையில் சாதாரண மக்களுக்கு மருத்துவம் தர வேண்டும், கலைஞர் காப்பீட்டு திட்டம் அனைத்து தரப்பாலும் பாராட்டக்கூடிய திட்டமாக இருக்கிறது என்று குறிப்பிட்டார். தமிழ்நாட்டிற்கு தந்திருந்தாலும் இந்த இதெல்லாம் அத்தனை திட்டங்களையும் விட கலைஞர் காப்பீட்டு திட்டம் தான் முதன்மையாக இதுவும் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நினைத்தால் உள்ளபடியே மகிழ்ச்சி வருகின்றது. ஏழைகளுக்காக ஒரு திட்டம், அதாவது திட்டத்தில் பயன்படலாம், ஒரே ஒரு விவகாரம் அவருக்கு நெஞ்சோடி இருந்தால் பார்த்துக்கலாம், சிறுநீரகத்தில் ஏதாவது கோளாறு இருந்தால் பார்க்கலாம், ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்கணும், அதுவும் இல்லை. அந்த திட்டத்தினால் என்ன பயன் என்றால், என்னை பொறுத்தவர் ஒரு ஏழை திருப்பியும் ஏழையாக வர முடியாது. அவன் ஏழை ஏழையாக இருக்கலாம், தவிர மேலும் ஏழையாக மாற முடியாது என்பதற்கு இப்படி ஒரு திட்டம், அருமையான திட்டத்தை நம்முடைய கலைஞர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். விழா முடிந்ததும் மத்திய அமைச்சர் அழகிரியை நிருபர்கள் சூழ்ந்தனர். பார்லிமெண்டில் கலந்து கொள்ளாதது குறித்து சரமாரி கேள்வி எழுப்பினர். சமீபத்தில் இடதுசாரிகள் கொண்டு வந்த வெட்டு தீர்மானத்தில் கலந்து கொண்டு ஓட்டளித்ததாக அழகிரி தெரிவித்து சென்றார்.